ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து கதைகள் உங்களுக்கு அப்லோட் பண்ணோடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதைகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். என் பேர் வந்து மீனா. நான் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃபை கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய சித்தப்பா தான். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து அப்பா அம்மா வந்து ஸ்கூல் படிக்கிற காலங்கள்லேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால வந்து எங்கள் மாமா வீட்டு சைடு யாருமே வந்து என்னை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அம்மாவுக்கு வந்து அப்பா அம்மா எதுவுமே கிடையாது. அப்பாவுக்கும் வந்து நான் அப்பா வந்து குழந்தையா இருக்கிறப்பே அவங்களோட அம்மா அப்பா இறந்ததுனால எனக்கு வந்து எங்கள் சித்தப்பா வந்து அப்பையிலேருந்தே எங்கள் மேலே ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் சித்தப்பாவோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று. இப்படி எங்கள் அம்மா அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா பேரில் வந்து வீடு மட்டும் ஒரு வீடு இருந்தது. ஏன்னா நாங்கள் தங்கியிருந்த வீடு அந்த வீடு மட்டும் இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னை ஏற்றுக்கிறதுக்கு யாருமே வந்து தயாராக இல்லை. எங்கள் சித்தப்பா தான் வந்து ஒரு விஷயமாக வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது, அவர் தான் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் குழந்த மாதிரி என்னை பார்த்து வளர்த்தாரு. எங்கள் அப்பா வந்து ஒரு 7th அந்த 8th போகிற இதில் வந்து இறந்தது. கிட்டத்தட்ட வந்து எங்கள் சித்தப்பா வந்து 10 வருஷத்துக்கிட்ட வந்து இப்போ எனக்கு வந்து 23 வயது ஆகுது. ஒரு 10 வருஷம் கிட்ட அவர் தான் என்னை வளர்த்து ஓரளவு படிக்க வச்சிருக்காரு. ஒரு காலேஜில், நல்ல காலேஜில் படிக்க வச்சாரு. ஆனால் எனக்கு நாள் ஃபுல்லாக எப்படி போகும்னா, ஒரு மாதிரி எங்கள் அம்மா அப்பா இல்லாத ஒரு தனிமையிலே தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. என்ன தான் வந்து நம்மளை வந்து ஒருத்தவங்க டேக் கேர் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தாலும், நம்மளுக்கு பாசம், ஒரு உண்மையான ஒரு பாசத்தையும் அன்பையும் வந்து நம்ம அம்மா அப்பாவை தவிர வேறு யாராலையுமே கொடுக்க முடியாதுங்கிறது ஒரு உண்மையான விஷயம். நம்ம சொல்லலாம், இது மாதிரி எனக்கு வந்து இவங்களை மாதிரி அம்மா அப்பா இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறோம் அவங்க மாதிரி அம்மா அப்பா இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும், என்றைக்குமே வந்து நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு தான் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து எங்கள் அம்மா அப்பாவை இழந்த அந்த ஒரு 10 வருட காலம் வந்து நான் என் வாழ்க்கையில் வந்து எல்லா சக்ஸஸுமே கிடச்சிச்சு. நல்லா படித்தேன், நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடச்சிச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து இதை பார்க்குறதுக்கு என் கூட இல்லையேங்கிறது தான் என்னோடய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எங்கள் சித்தி வந்து என்னை எப்போதுமே வந்து ஒரு என்றைக்குமே வந்து என்னதான் வந்து நம்மளை பாசமாக இதாக பார்த்துக்கிட்டாலும் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ரிஃபரன்ஸை வந்து நம்மளுக்கு சில நேரங்களில் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஒரு சொந்த குழந்தைங்களை பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்கலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து மற்றவங்களோட ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் தான். ஆனால் எங்கள் சித்தப்பா அது மாதிரி பார்க்கல. அவங்க அண்ணன் பொண்ணு அப்படிங்கிறது ஒரு தாண்டி அவர் பொண்ணு மாதிரி தான் என்னை வந்து பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல பேரை தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு காலேஜில் படித்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனியில், பெரிய கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அங்கேயே எனக்கு வந்து மாதம் ஒரு 30,000 சம்பளத்துக்கு வந்து வேலை கிடச்சிச்சு. அந்த வேலை வந்து எனக்கு கிடச்சோடனே முதல்ல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா, சித்தப்பா கொஞ்சம் கடனில் இருந்தார். ஏன் அப்படின்னா, அவருக்கு வந்து என்ன படிக்க வச்சாரு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட குழந்தைங்க, அதாவது என்னோட தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்து, ஒரு தம்பி மட்டும் காலேஜ் அப்போ தான் ஃபைனல் இயர் போகிற இதில் இருந்தான், தங்கச்சி அந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணான். அப்படி இருக்கப்போ அவங்களுக்கெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் அப்படியே போயிட்டு இருந்ததுனால அவருக்கு வந்து ஒரு 10 லட்சரூபாய்க்கு மேலே வந்து ஒரு கடன் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு மனசில் வந்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே அவரோட கடனை வந்து நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. எங்கள் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னேன், இது மாதிரி எனக்கு வேலை கிடச்சிதுப்பா, இது மாதிரி உள்ள சேலரி அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் சித்தியும் சந்தோஷப்பட்டாங்க, பரவாயில்லம்மா ஏதோ வந்து படிக்க வச்சுட்டு வீட்டில் இல்லாமல் பரவாயில்ல, ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட வேலையை வந்து நான் தொடங்க ஆரம்பித்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு 2-3 மாதங்கள் வந்து அப்படியே போணுச்சு. எங்கள் சித்தப்பாவோட கொஞ்சம் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது, நான் வந்து என்னோடய கடமைதாம்மா செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்வார். இருந்தாலும் வந்து இப்போ இந்த பணத்தை வாங்குறது எனக்கு கஷ்டமாக இருக்கும்பார். ஆனால் இருந்தாலும் வந்து நம்மளோட உதவி வந்து என்றைக்குமே வந்து அவங்க நம்மளுக்கு இப்போ உதவி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வளர்த்துருக்காங்க பண்ணியிருக்காங்கிறப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து செய்யணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சித்தப்பாவுக்கு அதை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அவர் வந்து சொல்கிறப்ப நான் சொன்ன ஒரே விஷயந்தான், உங்கள் பொண்ணு இப்போ வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டிங்களா, நீங்கள் ஏன் சித்தப்பா அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து
சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா கிட்டே சொன்ன விஷயம் வந்து ஒரே விஷயந்தான் சொன்னேன். இதே உங்கள் பொண்ணு வந்து இப்போ சம்பாரிச்சு கொடுத்தா, தங்கச்சி சம்பாரிச்சு கொடுத்தா வாங்க மாட்டிங்களா, நீங்கள் ஏன் என்ன வந்து வேறு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசினதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் சமாதானம் ஆனார். என்னென்னா சரி நம்ம பொண்ணு வந்து ஏதோ சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சித்திக்கிட்ட நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அவங்க நினச்சது என்ன அப்படின்னா, நான் வந்து வேலை கிடைச்சோன்னு வந்து நான் தனியாக போயிடுவேன் அந்த மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளாம் பணம்லாம் கொடுக்க மாட்டாவா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அவங்களுக்கே வந்து ஒரு மனசு ஒரு உறுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நான் இப்போ 3-4 மாதமாக சம்பளம்லாம் வாங்கி சித்தப்பா கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களே வந்து அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர ஆரம்பித்த விஷயம்னு எனக்கு தோணுச்சு. அவங்க பேசுகிறது, என்கிட்ட வந்து நடந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் மாறுதலாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ வந்து அவங்க இத்தனை நாள் நம்மளை இப்படி இது பண்ணாலும் இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா, எங்கள் சித்தப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து ஒரு கல்யாணத்துக்காக எங்களை எல்லோரையுமே இன்வைட் பண்ணியிருந்தார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லணும். அவருக்கு வந்து எங்கள் அப்பாவோடையும் அவர் வந்து கூட வந்து இருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லணும். அதனால் வந்து என்னையும் வந்து கல்யாணத்துக்கு, அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூரில் வச்சுருக்கோம், நீங்கள் எல்லோரும் வேன் எடுக்கிறோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு விஷயத்தை வந்து நினச்சேன். சரி நம்ம பார்ப்போம் என்ன நடந்தாலும், நடக்கட்டும் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டபடியே நானும் வந்து எல்லோரும் கிளம்பி போனோம். அங்கே என்ன நடந்ததுங்கிறத அடுத்த ஒரு பகுதியில் உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.